தெரியலையே. பீகாக் டான்ஸ் ஆடும்போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா இம்லி, எதிர்மாடியில இருக்கிறவங்களுக்கு பீகாக்க பார்க்க சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கிள் அங்கிள், இப்ப பாருங்க என்னோட குறிய கரெக்டா அந்த மயில பார்த்து அடிக்கிறேன் பாருங்க. நானும் பாக்குறேன் அந்த மயில நீ அடிக்கிறியா இல்லையான்னு. நீ வச்ச குறி ஒண்ணு கூட சரியில்லை. பண்டி, இந்த மாதிரி பறவைங்களை தாக்குறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம பீகாக் நம்மளோட நேஷனல் பேர்ட். இத நீ தாக்கணும்னா போலீஸ் புடிச்சு உன்னை ஜெயில போட்டுருவாங்க. அங்கிள், நீங்க பெரியவங்க தானே, இத பண்டி கிட்ட சொல்லலாம்ல. பண்டி, ஃபர்ஸ்ட் கீழ வா, நாம அதை அடிக்க போறது இல்ல. ஆனா பிடிச்சிட்டு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல கொண்டு போய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கூண்டு பண்ணி அதுல கொண்டு போய் வச்சுக்கலாம். பீகாக் டிரான்ஸ்லேட்டர் ஆன். பீகாக் டிரான்ஸ்லேட்டர் ஆன். இது என்ன? இதால பீகாக்குக்கு நம்ம பாஷையும் நமக்கு பீகாக் பாஷையும் புரிய வரும். அங்க பாரு, அது ரொம்ப பயந்து போய் நிக்குது. ஹலோ நண்பா, பயப்படாத, நாங்க உன்ன ஒண்ணுமே பண்ண மாட்டோம். சரி, இத சொல்லு, நீ இங்க எப்படி வந்த? நான் பறக்கும் போது என் சிறகுல அடிபட்டுருச்சு, அதனாலதான் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உங்க வீட்டு மாடியில வந்து உட்கார வேண்டியதா போயிடுச்சு. என் பேரு இம்லி, இது வீர், அப்புறம் இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் சோல்புல். நாங்கலாம் உன்னை நல்லபடியா பாத்துப்போம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு சாப்பாடு வச்சு உன்னை நல்லபடியா குணமாக்கி அனுப்புவோம். உன்னோட காயம் ஆற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இம்லி, பண்டியா உன்னோட அங்கிளும் வந்து இந்த பீகாக்க புடிச்சிட்டு போறதுக்காக வராங்க. வாங்க, நம்ம பீகாக்க கூட்டிட்டு உள்ள போகலாம். ஏன் பீகாக்க உள்ள எடுத்துட்டு போகணும்? இது நம்ம மாடி, யார் வராங்களோ அவங்கள நம்ம திரும்ப அனுப்பலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு போகுது. அங்கிள் பாத்து, அங்கிள் பாத்து. இந்த பீகாக் என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குதுன்னு நானும் பாக்குறேன். வேட்டக்காரங்கிற பேரு ஒண்ணு எனக்கு லேசில எல்லாம் கிடைச்சிடல. எதுவும் தெரியல, ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அந்த பண்டியோட அங்கிளோட ஊர் பேர் ஷிகார்பூர். கண்டிப்பா அவர் அங்கதான் அந்த பீகாக்க அடைச்சு வச்சிருப்பாரு. நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நான் போய் பாக்குறேன். அங்கிள், இது எதனால டான்ஸே ஆட மாட்டேங்குது? அது டான்ஸ் பண்ணும், கண்டிப்பா டான்ஸ் பண்ணும். ஆனா அது டான்ஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி மழை வரணும். அத விட்டுடுங்க, இந்த மாதிரி ஒரு பறவைய அடைச்சு வைக்கிறது சரி கிடையாது. அப்பா, அது ரொம்ப சோகமா இருக்கு, அது எப்படி டான்ஸ் ஆடும்? அதை நீங்க விட்டுடுங்க, அது அப்புறமா டான்ஸ் ஆடும். அம்மா பொண்ணு உங்க ரெண்டு பேருக்கும் பிளான கெடுக்கறதே வேலையா போச்சு. ரெண்டு பேரும் முதல்ல போங்க, நான் மலைக்கு ஏற்பாடு பண்றேன். மலையை பார்த்த உடனே அது தோகையை விரிச்சு ஆட ஆரம்பிக்கும்.
இங்க பாத்தியா மழை பெய்யுது, பாத்தியா பாத்தியா எவ்வளவு மழை பெய்யுதுன்னு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னைக்கு நான் டான்ஸ் ஆட போறதே இல்ல, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன். மயிலே மயிலே நீ ஓடி போயிடு, அப்பா உன்னை பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இந்த அம்மாவும் பொண்ணு ரொம்ப நல்லவங்க. அங்கிள் அங்கிள், பீகாக் ஓடி போயிடுச்சு, பீகாக் ஓடி போயிடுச்சு, அங்க பாருங்க அங்கிள். ராமு, நட்டு, சிவா, மைக்கேல் எல்லாரும் இங்க வாங்க, அந்த மயில் ஓடி போயிடுச்சு, சீக்கிரம் போய் அதை பிடிங்க, சீக்கிரம் போங்க. என்ன பீகாக் ஓடுது? அது ஏதோ பிரச்சனையில இருக்கு. இவங்க கிட்ட இருந்து நான் தான் அதை காப்பாத்தணும். எல்லாருக்கும் நான் ஒரு வாய்ப்பு குடுக்கறேன், ஃபார்ம் ஹவுஸ்க்கே திரும்ப போயிடுங்க, அதோட அந்த பீகாக்கை இதோட விட்டுருங்க. இல்லனா நீ யாரு? நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, அந்த பீகாக்கை பிடிச்சே ஆகணும். என் கிட்ட இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே கிடையாது, நீ எப்படிப்பா தப்பிப்ப? அதோட வாய்ஸ் ஏன் இந்த காட்டு ஃபுல்லா எக்கோவா கேக்குது? அல்ட்ரா சவுண்ட் சர்ச்சிங் டிவைஸ் ஆன். அல்ட்ரா சவுண்ட் சர்ச்சிங் டிவைஸ் ஆன். வீர் காபத்து! அட யாரங்க, இத மேல கொண்டு வாங்க, சீக்கிரம் சொல்றல போங்க. நண்பா நான் வந்துகிட்டு இருக்கேன். ஏன் இப்படி டான்ஸ் ஆடுற? இப்பதான் தெரியுது பயத்துல பீகாக் டான்ஸ் ஆடுன்னு. பீகாக்க பத்தின இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிய வந்துருச்சு. என்னோட நண்பனை விட்டுடுங்க. இந்த பையனை பிடி, இந்த பையனையும் பிடிச்சு அடைச்சி வைங்க, சீக்கிரம். எனக்கு துன்புறுத்த வைக்க கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணி தரேன், நான் சத்தியம் பண்ணி தரேன், என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. அங்க பாருங்க அங்கிள், அந்த பீகாக்கா பிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாரே.
என்னது இது? திரும்ப இத பிடிச்சு கொண்டு வந்துட்டீங்களா? இல்ல, இப்ப இந்த பீகாக் என்னுடைய ஃப்ரெண்ட். இது என்னுடைய ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, இனிமே என்னோட கெஸ்டும் கூட. அவன்தான் ரோபோ பாய். அவன் எனக்கு புரிய வச்சிட்டான். இனிமே நான் யாரையும் துன்புறுத்தவே மாட்டேன். Thank you, Robo Boy. Thank you, Robo Boy. இதுக்கு முன்னாடி நான் என்னோட பிங்கியை இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லை.